என்ன சத்தம்? யார் அது? என்ன ரூம் இது? ஒரே சின்ன பசங்க திங்ஸா இருக்கே. வாட்ச்மேனா குழந்தைக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இது ஓரமா? ஓ, கேட்காதல்ல. சரி ஆடு, பாய். சார், செம்மையாக செஞ்சுருங்க சமையல், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சார், நீங்கள் எதுவும் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அங்கே தான் இருக்கேன். அப்போது நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. சம்பாதிச்சேன். எல்லா அமௌண்ட்டையும் அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கிறேன். சார், என்கிட்ட ஒரு சூப்பர் கதை இருக்குது சார், கேட்குறீங்களா? முதல்ல கதையை சொல்லு, பார்ப்போம். சொல்கிறேன் கேளுங்க சார். ஓப்பன் பண்ணால் இண்டோ அமெரிக்கன் ஃபிலிம், கிரண் ப்ரொடக்ஷன் சார். ஓ, அதுக்குள்ளே என் பேரில் பேனர் ஓப்பன் பண்ணிட்டியா? நோ இன்டர்நெட் சார், வாசித்த ஸ்டோரி. நம்ம கதையில ஹீரோ பேரு கபாலி. கபாலியா? என்ன பபாலியா? ரொம்ப மாசா இருக்கு. வில்லன் பேரு ராஜா. கொஞ்சம் கிளாஸா இருக்கு. இதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. படத்தோட டைட்டில் பேர் என்ன தெரியுமா? ராங் ராஜா. ஏண்டா, நீ பிறந்ததே ராங். இதுல டைட்டிலும் ராங். நீங்க சொன்ன டைட்டில் நல்லா இருக்குதுன்னு அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன். கதையை கேளுங்க. நம்ம கதைக்குள்ள ஹீரோக்கு வில்லனுக்கும் செம்ம சண்டை. ஒரு பீஸுக்காக லெக் பீஸா? ஒன்றதிலே இரு, ஒழுங்கா கதையை கேளு. டைம் பீஸ். அதை நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி கிஃப்ட் பண்ணுறான். அந்த டைம் பீஸால் வருது பாருங்க ஒரு பிரச்சனை. பூலோகத்தில் ஆரம்பித்து யமலோகம் வெல்லும் போதுங்க சண்டை. ஆத்திர அடைஞ்ச நம்ம ஹீரோ வில்லனை அப்படி எட்டி ஒதுக்கிறான். அந்த வில்லன் அப்படி அங்கிருந்து கிரு 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 கிருன்னு சுற்றி வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற பீச்சில் விழுந்துடுறான். செத்தும் போயிடறான். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க. என் கதையில் ஒரு தங்கச்சி ரோல் இருக்குது, அதை தரும் உங்களுக்கு. அப்புறம் அந்த பீஸை அவன் லவர்கிட்ட கொடுக்குறான் சார். ரெண்டு பேர் மேரேஜ் சார். ஸ்டோரி எண்டு சார். பட்ஜெட் எவ்வளோ? பட்ஜெட்டு பாகுபலி 200, நம்ம பட்ஜெட் ஒரு 400 க்ரோஸ் சார். ஆல் லாங்குவேஜ் மெகா எட்டு சார். பார்த்தீங்களா, குக்கரே விசில் அடிக்குது. நம்ம படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எப்படி விசில் அடிப்பான்? நான் போய் பருப்பு இருந்துச்சு சார் பார்த்துறேன். ரெண்டு பேர் சாப்பிட்ட தட்டை கழுவி வைங்க. ஆ, முதல்ல இங்கேருந்து கிளம்புடா. ஓகே கிரண், நான் தூங்க போகிறேன். குட் நைட். ஓகே, குட் நைட். ஏய் குட்டி, இன்னும் தூங்கலையா? கார்த்திக் ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணிட்டுருக்கேன்? இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது. இப்போ சாப்பிட்டு தூங்குப்போ. என்ன பண்றான்? நான் பாக்குறேன்னு தெரிஞ்சும் குடிக்கிறான். கொஞ்சமா அது ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். கார்த்திக் இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கான். தீப்தி, தீப்தி எங்க போயிருப்பா? தீப்தி, 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 தீப்தி.
ஏன் திப்டி எது கத்துன? நானும் அந்த சத்தம் கேட்டுதான் என்னன்னு பார்க்க கீழே ஓடி வந்தேன். அங்க இருந்தா சத்தம் வருது, வா. யார் அது இன்ட்ரோல விட்டது சாரு? சார் பயமா இருந்தது சார். அவ்வளவு பயம் இருக்கிறவன் எதுக்குடா பேய் படம் பாக்குற? டிவி ஆஃப் பண்ணி படுறா சார். காமெடி படம் பார்த்தா சிரிச்சிருந்தான் பாக்குறோம், பேய் படம் பார்த்தா பயந்து தான் பாக்கணும். நீங்களும் வாங்கல, பயந்துனே பாப்போம். தில் இல்லாதவனுக்கு த்ரில் எதுக்குடா? அதானே தில்ல. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ் சார்? இப்போ அதை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கல்ல சார்? டேய் மூட்ரா சார், மூட்ல நான் ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்துறேன் சார். ஏய் லூசாடா நீ சார். சார் ஏமா நீயே சொல்லமா, மேக்கப் எல்லாமே என் படத்தில் பேயா நடிக்க வைக்கிறமா உன்னை? எதுவும் மதிக்க மாட்டேங்க. நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். என்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? என்ன சத்தம்? தீப்தி, தீப்தி, தீப்தி கதவை தர. ஏன் தீப்தி என்னாச்சு? யாரோ என்ன பில்லை வச்சு கொல்ல பாக்குறாங்க. ஓ தீப்தி, இந்த விளையாட்டெல்லாம் கார்த்திக்கிட்டு வச்சுக்கோ. அவன் போகும்போதே உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனான். கிரண், நான் சொல்றது உண்மை. ஓகே, நான் நம்பிட்டேன். ஹாப்பியா? காஞ்சன அங்கிளுக்கே பயப்பட மாட்டேனே. ஏய், இங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றேன், கொஞ்சம் கூட பயப்படாம டிவி பார்த்துட்டு இருக்கேன். இரு, டிவி ஆஃப் பண்றேன். டிவி தான் ஆஃப் பண்ண போனேன், இங்கே எப்படி வந்தேன்? அடி அங்கே விழுது, இங்கே ரத்தம் வருது, என்ன நடக்குது? நீ டிவியே பாருமா. என்னடா கெட்டப்பு இது? புது கெட்டப்பா இல்லை? சார் டிஃபன் எடுத்து போய். மூக்கில் ரத்தம் வருது, எப்படி வந்ததுன்னு கேட்டானா பார். டிஃபனுக்கு அலையிறான். நீ ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாம போ, சோத்தில் விஷம் வச்சிடறேன்.